உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சங்கரின் அடுத்த மாஸ் ரெடி. சங்கர் படங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம், ஆனால் எல்லா படத்திலும் சமுதாயத்தில் பேச வேண்டிய விஷயத்தை அழுத்தமாக கூறியிருப்பார். அப்படி ரசிகர்கள் அனைவராலும் கொண்டாடப்பட்ட ஒரு படம் இந்தியன். இந்த படத்தின் இரண்டாம் பாகம் வெளியாகும் என்று ஏற்கனவே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுவிட்டது. இந்தியன் 2 படம் இந்த வருட துவக்கத்திலே ஷூட்டிங் ஆரம்பித்தது. பின்னர் படம் கைவிடப்பட்டது என்று செய்திகள் அடிக்கடி வெளியே வந்தன. ஆனால் ரசிகர்கள் நிம்மதி அடையும் விதத்தில் ஷூட்டிங் சில தினங்களில் மீண்டும் தொடங்குகிறது. பிக்பாஸ் சீசன் 3 நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் கமல்ஹாசன் கடந்த இரண்டாம் சீசனிலே இந்த படத்திற்கான அறிவிப்பை சங்கருடன் இணைந்து பிக்பாஸ் மேடையில் அறிவித்தார். அண்மையில் கெட்டப் மாறி வந்த கமல்ஹாசன் அதற்கான காரணத்தையும் வெளிப்படையாகவே கூறினார். இந்த படத்தில் காஜல், சித்தார்த், ராகுல் பிரித்திங், ஐஸ்வர்யா ராஜேஷ், பிரியா பவானி சங்கர் உள்ளிட்ட பலர் நடிக்க உள்ளனர். படத்திற்கான வேலைகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. ரகு பிரிச்சிங் இப்படத்தில் இணைந்துள்ளாராம். படத்திற்கான வேலைகள் தொடங்கிவிட்டது என்பதை புகைப்படத்தின் மூலம் வெளிப்படுத்தியுள்ளார். இயக்குனர் சங்கரும் படத்திற்கான லொகேஷன்களை தேடி வருகிறார். ஹைதராபாத்தில் அவர் லொகேஷன் செய்து வரும் புகைப்படம் வெளியாகி சமூக வலைதளத்தில் பரவியது. இந்தியன் இரண்டாம் பாகத்தில் முதலில் ஒளிப்பதிவாளராக ரவிவர்மன் தான் ஒப்பந்தமானார். ஆனால் தற்போது அவர் வெளியேறிவிட்டதால் அவருக்கு பதிலாக ரத்னவேல் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார். ரத்னவேல் இதற்கு முன்பு சங்கரின் எந்திரன் படத்தில் பணியாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த படம் அடுத்த வருடம் தமிழ் புத்தாண்டில் வெளியாகும் என படக்குழு முடிவு செய்துள்ளதாம். நேர்கொண்ட பார்வை படத்தை பாராட்டி வரும் காவல்துறை. நேர்கொண்ட பார்வை படம் ரசிகர்களிடமும் பொதுமக்களிடமும் நல்ல வரவேற்பு பெற்று வருகிறது. இந்த நிலையில் காவல்துறை அதிகாரியான அர்ஜுன் சரவணனின் பேஸ்புக் பதிவில் இருந்து ஒரு ஸ்பெஷலான விஷயம் வெளிவந்துள்ளது. அவர் அந்த படத்தை பார்த்துவிட்டு புகழ்ந்து பேசியுள்ளார். தல அஜித் நடிப்பில் கடந்த 8 வெளியான நேர்கொண்ட பார்வை படம் வினோத் இயக்கத்தில் பெண்களுக்கு எதிராக நடக்கும் செயல்களை பற்றி தெளிவாக பேசியிருந்தது. இந்த படத்திற்கான வரவேற்பு ரசிகர்கள் மத்தியிலும் பெண்கள் மத்தியிலும் நன்றாகவே இருந்து வருகிறது. ஒரு பெண் நோ சொன்னால் அதற்கான அர்த்தம் நோ என்றுதான் தல அஜித் கூறிய வசனத்திற்கு தல ரசிகர்கள் கொண்டாடி வருகிறார்கள். இப்படி அவர்கள் கொண்டாட்டத்தை இன்னும் அதிகரிக்கும் செய்யும் வகையில் திருநெல்வேலி காவல் துணை ஆணையர் அர்ஜுன் சரவணன் தனது பேஸ்புக் பக்கத்தில் ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார். அதில் நடிகர் அஜித்குமார் நடித்த நேர்கொண்ட பார்வை படம் பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தது. அனைத்து துறைகளிலும் மிக வேகமாக முன்னேறி வரும் பெண்கள் தங்களது வாழ்வில் எதிர்கொள்ளும் பாலியல் சீண்டல்கள் மற்றும் அவர்களின் பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகளை சட்டத்தின் துணையுடன் எவ்வாறு எதிர்கொள்வது என்பதை நன்கு விளக்கி திரைப்படத்தை பார்க்கும் அனைவருக்கும் பல புதிய கருத்துக்களை புகுத்தியுள்ளது இந்த திரைப்படம். தல அஜித்குமார் அவர்களின் திரைப்பயணத்தில் இத்திரைப்படம் புதிய மைல்கல்லாக இருக்கும் என்றே சொல்லலாம். பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டேவின் நடிப்பும் தொழில்நுட்ப கலைஞர்களின் பணியும் பாராட்டத்தக்கது. சட்டத்தை நிலைநிறுத்துவதில் வழக்கறிஞர்களின் கடமையை இயக்குனர் எச் வினோத் சிறப்பாக சுட்டிக்காட்டியுள்ளார். சமூக அக்கறையுள்ள இயக்குநர்களின் வரிசையில் இவர் முன்வரிசையில் அமர்ந்து விட்டார். பெண்கள் பாதுகாப்பிற்காக தமிழக காவல்துறை காவலன் SOS என்ற செயலியை அறிமுகம் செய்துள்ளது. இதனை டவுன்லோட் செய்து மூலம் எந்த ஒரு அவசர நிலையிலும் ஒரு கிளிக் மூலம் காவல்துறை உதவியை பெற முடியும். மேலும் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் 5 பேருக்கும் அவசர உதவி கோரி மெசேஜ் செல்லும். பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் பாதிக்கப்பட்ட பெண்களின் பெயரையோ புகைப்படுத்தியோ காவல்துறை மற்றும் ஊடகங்கள் வெளியிட தடை உள்ளது. பெயர் மற்றும் புகைப்படம் வெளியாகும் என்று எண்ணிய பலர் புகார் அளிப்பதில்லை. குழந்தைகளுக்கு எதிரான வழக்குகளை மரண தண்டனை அளிக்கும் போக்சோ சட்டம் நிறைவேறியுள்ளது. இவ்வழக்குகளில் ஜாமீன் கிடைப்பது கடினம்தான். தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் பெண்களுக்கான எதிரான குற்றங்கள் விசாரிக்க தனிப்பிரிவு செயல்படுகிறது.